Hi viewers, welcome to FryPans. In this episode, we will talk about a dish, egg stir fry noodles. Instant noodles 5 squares, tastemaker 5 packets, mutta 3, poondu 5 pal, fine chop pannadu, green chilli 2, fine chop pannadu, periya vengayam 1, carrot medium size, green beans 10, rough cut panni vechukonga, pattani 1 kai alavu, தக்காளி 1 ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஹாஃப் லெமன் பட்டர் 1.5 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா 1 டீஸ்பூன் காய்கறி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரொக்கோலி யூஸ் பண்ணலாம் கொடமிளகா யூஸ் பண்ணலாம் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் மஷ்ரூம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நூடுல்ஸை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வைட் பேனில் நம்ம வாட்டர் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க பாயில்டு வாட்டரில் நூடுல் ஸ்கொயர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆட் பண்ண அந்த நூடுல் ஸ்கொயர்ஸில் கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ நூடுல் ஸ்கொயர்ஸ் ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா அதை இன்னொரு ஸ்ட்ரைனரில் போட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க அதுலேயும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அடுத்ததாக 3 எக்ஸ் எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க இது நாட்டுக்கோழி முட்டை ஸோ 3 எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் எக் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 எடுத்தால் போதும் அதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு பெப்பர் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருங்க இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணி அதில் நம்ம ஆம்லெட் மாதிரி போட்டுடலாம் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதர் சைட் டர்ன் பண்ணி வேகட்டும் கொஞ்சம் நேரம் இதை நம்ம இப்போ ரோல் பண்ணி பீசஸ் பண்ண போகிறோம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரோல் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் அதை வெர்டிக்கலாக ஒரு கட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ் போட்டிங்கன்னா ரெக்டாங்கிளாக கிடைக்கும் உங்களுக்கு பீசஸ் நூடுல்ஸில் வந்து ஒரு சிலர் பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முட்டையை வந்து அப்படியே அடித்து ஊற்றிடுவாங்க நூடுல்ஸ் வேகும் போதே அதை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பீசஸ் தனியாக தெரியும் வெஜ்ஜீஸ் மாதிரி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அப்புறம் தட் சேம் கடாயை ஹீட் பண்ணி அதில் பட்டரை சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகி ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை நறுக்கி போட்டுக்கோங்க சின்ன பீசஸாக நறுக்கிக்கோங்க பூண்டை அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சில்லிஸையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸையும் சேர்த்துக்கோங்க அது நல்லா இந்த மாதிரி கண்ணாடியாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க டொமேட்டோஸ் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்கும் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க பீன்ஸை உங்களுக்கு எப்படி ஸ்லைஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க கேரட்டும் அதே மாதிரி தான்
எனக்கு ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணால் பிடிக்கும், ஸோ நான் அப்படி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி ஸ்லைஸ் பண்ணால் பிடிக்குமோ அப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பீன்ஸும் கேரட்டும் வேகட்டும், கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போது அதில் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து நீங்கள் முதலே பாயில் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணியில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா போடுங்க. இப்போது காயெல்லாம் நல்லா சேர்ந்து குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவருக்காக தான். இல்லை உங்களுக்கு சாஸ் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா ஒரு டொமேட்டோவும் சில்லியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ஸில். கொஞ்சமாக தான், நிறையா சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சில்லிஸ் போட்டிருக்கோம். இப்போது நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்டோடு வரும் இல்லையா ஒரு பவுடர் டேஸ்ட் மேக்கர், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் அந்த பவுடர் வந்து அங்கங்கே சேர்ந்து நிற்காமல் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது ஒரு ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருங்க சீட்ஸ் எடுத்துட்டு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட் பீசஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸையும் அதில் சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸை நல்லா பிரித்து விட்டு போடுங்க, உதிரி உதிரியாக இருக்கும். அப்போ தான் எல்லாத்தையும் நல்லா ரெண்டு லேடல் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும் மசாலா. இல்லை பாஸ்தா லேடல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் சாட் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஃபைனலி நம்ம எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரை பேன்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.